Hello everybody, this is Balaji R. So, நம்ம நேத்தே சொன்ன மாதிரி DBMS னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம நேத்து செஷனில் என்னென்ன பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? டேட்டா பார்த்துருந்தோம், ரா ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன், ப்ராசஸ்டு டேட்டா தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்னா என்னென்னு பார்த்துருந்தோம், டிபிஎம்எஸ்னா என்னென்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த இன்ட்ரோலாம் நேற்று நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது எது அப்படின்னம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். அப்போ அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நார்மலாக டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிற இடம் தான் டேட்டா பேஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ டேட்டாஸ் ஸ்டோர்டு இன்டு டேபிள்ஸ். ஸோ இப்போ டேட்டா வந்து அப்படியே ஸ்டோர் ஆகுது, ஒரு ஸ்பெசிஃபிக் மேனரில் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த ஸ்பெசிஃபிக் மேனர் தான் எது அப்படின்னம்னா டேபிள். ஸோ டேட்டா இஸ் நெவர் டைரக்ட்லி ஸ்டோர்ட் இன்டு த டேட்டா பேஸ். ஸோ எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னம்னா இன்ன டேபிள் மேனர், ஓகேங்களா? ஸோ டிபிஎம்எஸ்குள்ளார டேட்டா பேஸ்க்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னம்னா டேபிள் மேனரில் ரோ அண்ட் காலம் வைஸ் என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ டிபிஎம்எஸ் ஆல்சோ அலவ் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ். ஸோ ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா டிபிஎம்எஸ் வந்து அலோவ் பண்ணும். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னம்னா டேட்டாஸை வந்துட்டு ரிலேட் பண்ணி கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த டேட்டா பார்த்திங்கன்னா மீனிங்ஃபுல்லாகவும் கனெக்டடாகவும் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கும்னா டிபிஎம்எஸில் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ்டு ரெடடன்சி. ஸோ திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த ரிப்பீட்டேஷன்ஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரிப்பீட்டேஷன் மட்டும்தான் இந்த டிபிஎம்எஸ் அலோவ் பண்ணும். ஸோ நார்மலாக ப்ரிவென்ட் பண்ணிடும். ரிப்பீட் ஆகுது, டேட்டாஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆகுது அப்படின்னம்னா நிறையா நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்ன பண்ணும் அப்படின்னம்னா டிபிஎம்எஸ் வந்துட்டு அந்த ரிப்பீட்டேஷன்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ தேர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டேட்டா கன்சிஸ்டன்சி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு தடவை டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. அந்த டேட்டாவில் என்ன மாதிரியான அப்டேஷன்ஸ்லாம் நடக்குது, ஸோ யாரெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அதில் வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸை நம்ம வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் லிட்டரல் மீனிங் எடுத்துக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, கண்டினியூஸ் அப்சர்வேஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னம்னா டேட்டா கன்சிஸ்டன்சின்னு நம்ம சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸே இந்த டிபிஎம்எஸே பார்த்திங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு பேப்பர் திருத்தி கொடுக்குறேன்னா 70 மார்க்ஸ்க்கு பேப்பர் திருத்தி தரேன். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ரேங்க் கார்டில் போடும்போது 100 மார்க்ஸ்க்கு கொடுக்குறோம் இல்லைங்களா மார்க் ஷீட்டில் போடும்போது. ஸோ அந்த 30 மார்க் நான் ஆட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ சிங்கிள் டேட்டா நான் 70 கொடுக்குறேன், அதுக்கு மேலே நான் அப்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் டேட்டா பேஸ் என்ன பண்ணுன்னா நீங்கள் கொடுக்குற டேட்டா மேலே சொல்கிற அந்த டாஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த அப்டேஷன்ஸை வந்துட்டு அது பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு விட்டுறாது, கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம டேட்டா கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அதே போல் கன்கரண்ட் ஆக்சஸ், நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் எடுத்துக்காட்டும். அதே போல் ஒரு யூசர் தான் அதை ஆக்சஸ் பண்ணும் கிடையாது, பர்மிஷன் இருக்கிறவங்க அந்த டேட்டாவில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நமக்கு டைம் சேவ் ஆகும், ஒருத்தரே தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் நம்ம என்ன சொல்கிறது, பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அல்லது ரேங்க் கார்டு அப்டேஷன் மெத்தடு கூட நம்ம சொல்லலாம். இப்போ டோட்டல் மிஸ்டேக் வருது, இன்கேஸ் இப்போ என்னால் வர முடியலனா நிறஞ்சனா மிஸ்டேக் நீங்கள் சொல்லி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம அந்த வேவை வந்து ஈஸி பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு ஆன்சர் தெரியும், நீ கரெக்டாக எழுதிருக்கியா இல்லையங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அவங்க டிசிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா டேட்டாபேஸ்க்குள்ளார டேட்டாஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துருந்தோம்னா ஈஸியாக நம்ம டேட்டாவை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் மல்டிபிள் யூசர்ஸ் அண்டு கன்கரண்ட் ஆக்சஸ். கன்கரண்ட் ஆக்சஸ்னால் திரும்ப திரும்ப அவங்க எடுத்து பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் டேட்டாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா க்வரி லாங்குவேஜ். ஸோ க்வரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபெஷ் பண்ணி எடுக்கிறதுக்கோ அல்லது டேட்டா பேஸ்க்குள்ளார புது இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறதுக்கோ அல்லது எக்ஸிஸ்டான இன்ஃபர்மேஷனில் ஏதாவது அப்டேட் பண்ணுமா இருந்தாவோ அல்லது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸையும் டேட்டாவையும் நான் வந்துட்டு டெலிட் பண்ணுமா இருந்தது அப்படின்னம்னா டிபிஎம்எஸில் நான் ஒரு சில கோடிங்ஸை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த கோடிங்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகிற லாங்குவேஜ் தான் எதுன்னா க்வரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அண்ட் தென் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது லிட்டரல் மீனிங் நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், சேஃபான ஏரியாவில் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தட் மீன்ஸ் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் வந்துட்டு பண்ண முடியாது. ஆத்தரைஸ் தட் மீன்ஸ் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது அல்லது வேறு மாதிரியான ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கறது.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா லாஸ் ஆகிறத நமக்கு தடுக்கும். ஸோ அந்த மாதிரியான செக்யூரிட்டியை கொடுக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். தென் பார்த்திங்க அப்படின்னம்னா டிரான்சாக்ஷன்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பேப்பரில் எழுதி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் மேன் பவர்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் வந்துட்டு மல்டி த்ரெட்டிங் அல்லது எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா டேட்டாஸை வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஈஸியாக நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎம்எஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க்கோ அல்லது 5 மார்க் குவெஸ்டினை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ ஒரு 4 அட்வான்டேஜஸ் இருக்குது. செக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரெடன்டன்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஈஸி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூஸிங் குவரி லாங்குவேஜ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம் அண்டு மெயின்டெனன்ஸ். இந்த நாலுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா அட்வான்டேஜஸ்னு சொல்லலாம். இப்போ செக்ரிகேஷன் அப்படிங்கிறது நம்ம லிட்ரல் மீனிங்கே டைரெக்டாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மல்டிபிள் சாய்ஸஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதே போல் மினிமல் டேட்டா நம்ம ஏற்கனவே இதில் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெடியூஸ்டு ரெடன்சி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான், மினிமமாக டூப்ளிகேஷன்ஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணதுன்னு சொல்லியிருந்தோம். கொரி லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னம்னா மெயின்டெனன்ஸும் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொடுக்கும்போதே ஃபுல் வெர்ஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இந்த டிபிஎம்எஸ்ஸை எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கு தேவையான அல்லது நீடட் காம்போனன்ட்ஸ் என்னென்ன. ஸோ இதை பற்றின விவரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நாளைக்கு செஷனில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகேங்களா.